பக்தி கௌசம் சேனல் நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். நான் உங்கள் ஏல்பி மற்றும் பாரம்பரிய ஜோதிடர் மோனிகா ராஜ்கமல். இந்த வீடியோ பதிவு எதை பற்றி பார்க்க இருக்கிறோம்னா, ஒரு ஜாதக ஆய்வு தான். ஒரு ஜாதகர் வந்து என்கிட்ட ஜாதகம் பார்ப்பதற்காக வந்திருந்தாங்க. அவங்க எந்த ஒரு கேள்வியுமே எடுத்துகிட்டு வரல, பொதுவாக ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தாங்க. அவங்களுடைய ஜாதகத்தை ஆய்வு செஞ்சு நானே தான் வந்து உங்களுக்கு குழந்தையின்மை பிரச்சனை இருக்குது, குழந்தை தாமதம் ஆயிட்டிருக்கா அப்படிங்கிறத கேட்டேன். ஸோ இதெல்லாம் வந்து எப்படி நான் கணித்தேன் அப்படிங்கிறத இந்த வீடியோ பதிவில் தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். ஸோ தொடர்ந்து இந்த பதிவை வந்து பாருங்கள். ஸோ இந்த ஜாதகருக்கு பார்த்தோன்னா, பிறப்பு லக்னமானது கடக லக்னத்தில் பிறந்திருக்காரு. ஏஎல்பி முறையில் இந்த ஜாதகருக்கு இப்போது விருச்சிக லக்னமானது ஏஎல்பியாக வந்து போயிட்டுருக்கு. ஸோ கடகத்தில் பார்த்தோன்னா சூரிய பகவானும் புதன் பகவானும் அமர்ந்திருக்கிறாங்க. கன்னியில் பார்த்தோன்னா சந்திர பகவானும் சுக்கர பகவானும் கேது பகவானும் அமர்ந்திருக்காங்க. விருச்சிகத்தில் சனி பகவான், தனுசில் வந்து செவ்வாய் பகவான் குரு பகவான், மீனத்தில் வந்து ராகு பகவான், மேஷத்தில் மாந்தி. ஸோ இதுதான் வந்து இந்த ஜாதகருடைய கிரக அமைப்புகள். இந்த ஜாதகருக்கு டிநைன் ஆனது 9th இடத்துல போயிட்டுருக்கு. ஸோ 5th அதிபதி யாரு அப்படின்னு பார்த்தோன்னா குரு. குரு பார்த்தீங்கன்னா 5-12 ஒரு தாமதமான ஒரு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறத உண்டு பண்ணிட்டு இருக்காரு. இந்த ஜாதகருக்கு வேலையினால வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது, ஒர்க் ப்ரெஷருங்கிறதும் உண்டாயிட்டு இருக்கு. 10th அதிபதி பார்த்தோன்னா சூரிய பகவான், சூரியன் வந்து 10-12 மறைகிறாரு. அது மட்டும் இல்லை, 10th அதிபதி கூட அஷ்டமாதிபதியான புதனும் உட்கார்ந்துருக்காரு. ஸோ நீங்கள் வெளிநாட்டு வேலையில் இருக்கீங்களா, வெளிநாட்டு கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்கீங்களான்னு கேட்டேன். ஆமாம், ஃபாரின் கம்பெனியில் தான்மா நான் வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த ஜாதகருக்கு பார்த்தோன்னா இந்த 5th பாவகத்தில் போயிட்டுருக்க நட்சத்திர அமைப்பானது நவம்பர் 14th வருகின்ற நவம்பர் மாதம் மாறுது. ஸோ கண்டிப்பாக அந்த டைம் பீரியட்க்கு மேலே டிநைனும் 10th இடத்துக்கு போயிடும், நிகழ்காலத்துக்குரியது. ஸோ அந்த ஸ்டேஜில் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது மட்டும் இல்லை, லக்ன பாவகத்துலேயுமே வந்து இப்போ அந்த நட்சத்திர அமைப்பு வருகின்ற நவம்பர் 14th முடிய இருக்கிறது. போயிட்டு இருக்கிறது இப்போ குரு பகவானுடைய அமைப்பு தான். ஸோ குரு பார்த்தீங்கன்னா 4th இடத்துல நல்லா இருந்தாலும் 5th இடத்துக்குரியவர் 5-12 மறைகிறாரே, அதுதான் ஒரு காரணம். ஸோ கண்டிப்பாக நவம்பர் 14th மேலே உங்களுக்கு குழந்தை பாக்கியம் உறுதி அப்படிங்கிற ஒரு சந்தோஷமான ஒரு செய்தி அவங்க கிட்ட சொன்னேன். அதே போல் வேலை விஷயங்கள் சம்மந்தப்பட்டது, ஒர்க் ப்ரெஷர் எல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்கும் அப்படின்னு சொன்னேன். அவங்களுக்கு ஒரு சின்ன பரிகார முறையை பற்றி சொன்னேன், அந்த பரிகாரத்தை செய்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து அவருக்கு நான் கணிச்சு சொன்னது. ஸோ இது போல் உங்களுக்கும் ஜாதகம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகின்ற என்னுடைய காண்டாக்ட் நம்பரை தொடர்பு கொண்டு தகுந்த கட்டணம் செலுத்திவிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு ஜாதகம் பார்த்து கொள்ளலாம். மீண்டும் மற்றொரு ஆன்மீக பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.